வால் விண்மீன் ஒன்று சுமார் 80,000 ஆண்டுகளுக்கு பிறகு பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இது வரும் 27ஆம் தேதி முதல் பூமியில் தென்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் இந்த வால் விண்மீன் தோன்றுவது ஆட்சிக்கு ஆபத்து, அழிவுக்கான அறிகுறி என வானசாஸ்திரங்கள் எச்சரிக்கின்றன. சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ இதை பத்தி. நான் அந்த 80,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, அதாவது 80,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த ஒரு வால் நட்சத்திரம் திருப்பி வந்திருக்கு அப்படின்றாங்க. ப்ரோ 80,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்குன்னு இவங்க அப்படி ப்ரோ கண்டுபிடிச்சாங்க? 80,000 வருஷத்துக்கு முன்னாடி எதாவது குறிப்பு இருக்கா ப்ரோ? தெரியல. ஸோ 80,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த நட்சத்திரம் திருப்பி வருது அப்படின்னு சொல்றாங்க. இது அரசர்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க. ஆபத்து ஆல்ரெடி வெளியே வந்துருச்சு, ரிலீஸ் ஆகி வெளியே வந்துருச்சு. அவங்களுக்கே தெரியும், சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியே வந்துட்டாங்க. அப்போ ஆட்சியாளருக்கு ஆபத்து தானே, ஸோ ஆபத்து மாதிரி கொண்டு வரப்படும். இந்த சிறைச்சாலை சொல்றாங்கல்ல, இந்த சிறைச்சாலைன்றது ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி தான், அங்கே போய் கற்பிக்கப்படும். இது மறைபொருள் சிறைச்சாலைன்றது வந்து ஒரு ஒரு லைப்ரரிக்கு போய் நீங்கள் என்ன கற்றுக்குப்பீங்க, ஏதாச்சும் ஒன்று புதுசாக கற்றுப்பீங்க, நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்கும். ஸோ கற்றுக் கொடுக்குற லைப்ரரியன் யாராச்சும் இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் சிறைச்சாலை போனீங்கன்னா வார்டன்னு ஒரு தொடர்பு. ஸோ அங்கே நீங்கள் கற்றுக்கிற வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கும், உங்களுக்கு கற்பிக்கப்படும். வெளியே வந்தோடனே வேறு ஒரு முகம் இருக்கும், இப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டே அப்படின்ற மாதிரி மாறுவீங்க. ஒரு பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து நிற்கும். இதுக்கான காரணம் என்னென்னா, அது சிறைச்சாலை கொடுத்த கல்வி தான். அந்த கல்வி வந்து எப்படி வருது, ஏன் வருது, பல விஷயங்களை தவிர்த்துக்கிறோம். ஸோ சோழர்களின் வரலாற்றை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட பொன்னியின் செல்வன் திரைப்படத்தின் தொடக்கத்திலேயே விண்ணில் தோன்றிய வால் விண்மீனால் அரச குடும்பத்தின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று சோதிடம் சொல்வதாக கமல்ஹாசனின் காந்த குரல் வர்ணனை மிரட்டும். சோழர்கள் காலத்திலையும் அந்த பொன்னியின் செல்வன் படத்துல இன்ட்ரோவே கமல்ஹாசன் சொல்ற மாதிரி ஒரு ஷார்ட் வரும், அதையுமே நீங்க பார்த்துருப்பீங்க. ஆண்டுகளுக்கு முன் சோழ நாடு தன் பொற்காலத்தை அடைவதற்கும் முன் வானில் ஒரு பெரும் வால் விண்மீன் தோன்றியது. அப்போது தஞ்சையை ஆண்ட சுந்தர சோழருக்கு 2 மகன்கள் 1 மகள். வானில் அந்த வால் விண்மீன் அரசரத்தம் வேண்டி நின்றது, அரசரத்தம் வேண்டி நின்றது, அரசரத்தம் வேண்டி நின்றது. அந்த வால் நட்சத்திரம் வந்திருக்கும், அரசர்களுக்கு ஆபத்து. அந்த அரச குடும்பம் அழிஞ்சு போகும் மொத்தம். ஒரு பெண்ணால் எல்லாம் அந்த பெண்ணால் இந்த கள்ளும் பாட்டும் ரத்தமும் போர்க்களமும் எல்லாமே அதை மறக்கத்தான், அவளை மறக்கத்தான், என்னை மறக்கத்தான். இந்த நிலையில் சுமார் 80,000 ஆண்டுகளுக்கு பிறகு வால் விண்மீன் ஒன்று மீண்டும் பூமியை நோக்கி வந்து கொண்டிருப்பதை கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் சீன விஞ்ஞானிகள் கண்டறிந்தனர். இந்த வால் நட்சத்திரம் வர்றதெல்லாம் ஓகே, அப்புறம் இது கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா சீன விஞ்ஞானிகள். கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் சீன விஞ்ஞானிகள் கண்டறிந்தனர். கடைசி உலக போர்ல சவுத் இந்தியாவை கண்ட்ரோல் எடுக்கிறது யாரு? சீனா. உங்களுக்கு தெரியும், சீனா தான் உள்ள இறங்கிட்டு இருக்கு. இப்ப இந்தியன் ஓசன்ல குடச்சல் கொடுக்கறது யாரு? ஸ்ரீலங்காவை மொட்டமா டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்க ஆள் யாரு? சீனா. சோ சீன விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, அரசர்களுக்கு ஆபத்து சீன விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. பொதுவா வால் விண்மீன் தோன்றினா அது அரசருக்கு அல்லது ஆட்சிக்கு ஆபத்துன்னு ஜோதிடம் சொல்லுது. இந்த வால் விண்மீன் எப்படிப்பட்டது? அந்த அம்மா வந்து ஜோதிட சம்பந்தப்பட்ட ஆள் போல, அவங்க வந்து தெளிவா சொல்றாங்க, ஆமா அரசர்களுக்கு ஆபத்தா அப்படின்ற கேள்வி இருக்கும்போது அவங்க டீட்டெயிலா சொல்றாங்க. இது மகாபாரதம், ராமாயணம், இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இந்தந்த டைமிங்ல இந்த மாதிரி ஒரு வால் நட்சத்திரம் வந்திருக்கு. அதாவது இவங்களுக்கு கொடுக்குற ஒரு சமிக்கை மாதிரி, வால் நட்சத்திரம் வந்துருச்சு ரைட்ரா, பஞ்சாயத்தை கிளப்புங்கடா, எல்லாம் அடிச்சு கொள்ளுங்கடா அப்படின்ற ஒரு மெசேஜ் மாதிரி. இவங்க சொல்றதுலாம் பேர் போர்கள் நடந்த இடத்துலலாம் இந்த வால் நட்சத்திரம் மாதிரி ஒரு நட்சத்திரம் வந்திருக்கு, இதே நட்சத்திரம் தான் வந்திருக்கா அப்படின்றத அவங்க சொல்றல, ஆனால் வால் நட்சத்திரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த டைமும் ஒரு வால் நட்சத்திரம் வருது, 3 உலக போர் வரப்போகுதுன்னு உலகமே பீதியில் இருக்கு. நாமளும் பல டைம் தகவல் சொல்லிட்டோம். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆதி நாளில் பார்த்தீங்கன்னா மகாபாரத காலத்தில் பூச நட்சத்திரத்தில் தென்பட்டது, ராமாயண காலத்துல மூல நட்சத்திரத்துல தென்பட்டது, இப்ப வந்து ஹஸ்தம் சித்திரையில தென்பட போறது நம்மளுக்கு கண்ணுல தெரியறப்ப. இவங்க சொன்ன அனைத்துமே ஒரு பெரும் போர்கள் தானே, மாபெரும் போர்கள், கிட்டத்தட்ட அந்த காலத்து உலக போர்கள், இந்த காலம் அந்த பீரியட் உலக போர்கள். அந்த நட்சத்திரங்கள் சித்திர நட்சத்திரத்தை எடுத்துருந்தீங்கன்னாக்க அரசர்களுக்கு உரியது. சோ இது அரசர்கள் அல்லது அரச பதவியில் இருப்பது போல ஒரு ஆட்சியில் இருப்பவர்களுக்கு இது ஒரு கெடுதலை உண்டாக்கக்கூடியதுதான், ஒரு ஆட்சியில் இருப்பவர்களுக்கு இது ஒரு கெடுதலை உண்டாக்கக்கூடியதுதான். பாத்துருப்பீங்க, இது அரசர்களுக்கு தான் ஆபத்து, இந்த நட்சத்திரம் பத்தி டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. இன்னும் உங்களுக்கு தேவை அப்படின்னா இன்டர்நெட்ல நீங்களே தேடி படிச்சுக்கோங்க, வரலாற்று தெரிஞ்சவங்க, சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவங்க அதை படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆட்சியில் இருப்பவர்களுக்கு இது ஒரு கெடுதலை உண்டாக்கக்கூடியதுதான். சவுக்கு சங்கர் அவர்கள் ரிலீஸ் ஆயிட்டாங்க. இந்த புக்கு
செந்தில் பாலாஜி அவர்களும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பயங்கரமா கொண்டாடப்பட்டு இருக்கு. இவர் வெளியே வர்றதுக்கு ட்விட்டர்ல கொண்டாடிட்டு இருக்காங்க, இவர் வெளியே வர்றதுக்கு உடன்பிறப்புகள் கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுதான் எல்லா நியூஸ்லயும் பயங்கரமா பேசப்படுது. அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வந்ததுதான் அவர் சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி அவரை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஆக்சுவலா அவர் உள்ள போனது வந்து ஏதோ பணம் சம்பந்தப்பட்ட விஷயம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா டீட்டெயிலா பார்த்தா தெரியும். ஸோ அவர் உள்ளே போயிருக்காரு, அது நாட்டுக்காக போராடி மக்களுக்காக போராடி உள்ளே போயிருக்காரு. திருப்பி அவர் வெளியே வந்தோடனே பயங்கரமாக பட்டாசு வெடிச்சு இனிப்புகள்லாம் வழங்கி கொடுக்குறாங்க. அந்த நியூஸ் கீழே இருக்க கமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இங்கே தெரிஞ்சிட்டு இருக்காங்கன்றது. இவங்க கூட நம்ம வாழ்ந்துட்டுருக்குன்றப்ப கவனமாக இருக்கணும் நம்ம, ஏன்னா அவங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியாது. 200 ரூபா டிடெக்ட் ஆகிடுச்சா கமெண்டை கொடுத்தல்லு, அப்படி இல்லாட்டி தற்குறித்தனமாக ஃபாலோ பண்ணுறது. கடைசி வரைக்கும் நாங்கள் இப்படி தான், கடைசி வரைக்கும் நாங்கள் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்கல்ல. அந்த கூட்டங்களில் விழுதுகள் இருக்கும்ல, வம்சாவளி வம்சாவளியாக விழுந்து இருக்கும். நாங்களாம் ஆண்ட பரம்பரை மாதிரி, நாங்களாம் சூரிய பரம்பரை, நாங்களாம் ரெட்டலை பரம்பரை என்ற ஒரு கூட்டம் இருக்கு. அவங்கள மாதிரி ஆட்களும் இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அது அந்த மித்திரிடுறது, கமிஷன் வாங்குறது, லஞ்சம் பெறுறது, டாஸ்மார்க் சரக்கை கூடுதலாக விலை வச்சு விற்கிறது, 10 ரூபா கூட்டுறது, நேரம் கணந்து விற்கிறது, கள்ளச்சரக்கு ஓட்டுறது, இதெல்லாம் தியாகத்தில் வருது. உங்களுடைய தியாகம் போட்டுறது நான் என்ன நினைக்கிது, எனக்கு யார் மேலே கோர்றதில்ல. எங்கள் பாட்டை ஒருத்தன் செக் எழுத்தான்ல, அவர் மேலே 9 வருஷம் 8 வருஷம்லாம் ஜெயிலில் இருந்தாங்கல்ல, எங்கள் தாத்தங்கெல்லாம் தூக்கில் தொங்குனாங்கல்ல, இவங்களே அது இதுக்கெல்லாம் பேர் தியாகம்னா அதுக்கு பேர் என்ன நம்பி சொல்கிறது, அதுக்கு பேர் என்ன சொல்கிறது. இந்த நாட்டில் மண்ணெல்லி விற்கிறது, மலை குடஞ்சி விற்கிறது, இந்த இந்த என்ன செய்கிறது, இந்த மாதிரி சாராயம் காய்ச்சிறது, இது பண்ணுறது, இதெல்லாம் தியாகத்தில் வருது. வீர தீர செயல்களே பெருமை மிக்க செயலில் வருது. இந்த வழக்கை உங்ககிட்ட கேட்குற அண்ணன் மனச்சான்றோட பதில் சொல்லு, இந்த வழக்கை போட்டது யார்? திமுக. நல்லா தெரியுதுல்ல, உள்ள வச்சது யார்? இப்போ சிரிக்காது, அதிமுக ஆட்சியில் நீங்கள் அவர் மேலே போகிற வழக்கில் தான் உள்ள போயிட்டு வந்துருக்குதாரு. உள்ள போங்க, அப்புறம் வாங்க. இது என்னது, நீங்க அனுப்புனது நீங்க தான். இப்ப வருக வருக, உங்க தீர செயல் வீர செயல், உங்க கட்சியில இருந்தா வீர தீர தியாகம் ஆயிரும், அடுத்த கட்சியில இருந்தா அது ஊழல் குற்றச்சாட்டாயிரும். இதே ஐயா கரூர்ல பேசினது இருக்கு, கட்ட கேட்டுக்கு இவர் முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியல இருக்கிறார். இந்த செந்தில் பாலாஜி செய்த ஊழல் தெரியுமா? தினம் அனுப்பிட்ட தம்பி உங்களுக்கு பகிரில ஐயா பேசுனது. திருப்பி கட்சியில் சேரும், உங்களை மாதிரி ஒருவருக்காக தான் காத்திருந்தோம். அங்க செய்த திருட்டை இங்க வந்து செய்யுங்கள், அதுதான் நல்ல திருடன். இதுல என்ன அண்ணனே பேச வச்சுக்கிட்டு இந்த கொடுமையெல்லாம் என்ன வந்த உடனே உடனே அதுல பாருங்க, அவர் அமைச்சராவதில் எந்த தடையும் இல்லை என்று சொன்னா அமைச்சர் ஆக்குவாங்க. யார் அதிகமா வசூலிச்சு கொடுக்க கப்பம் கட்டுறாங்களோ அவன் நல்ல அமைச்சர், அவ்வளவுதான். இந்த லெபனான் பஞ்சாயத்தை பத்தி பேசுங்கன்னு சொல்றாங்க, என்னத்தை பேச சொல்றீங்க? லெபனான்ற நாட்டில் நடக்கிறத பத்தி பேசிங்கன்னு தடுக்க போறீங்களா என்ன? லெபனான் நடக்க போய் இஸ்ரேலும் லெபனான் சண்டை போறதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நீங்க தடுக்க போறீங்களா? போய் உள்ள விழுந்து சண்டை பாடுங்க, அஞ்சு அங்கிட்டு போய் சண்டை போடுங்க பஞ்சுட்டு சிவகார்த்திகா அப்படி மாதிரி எதுவும் பண்ண போறீங்களா? ஒண்ணுமே பண்ண முடியாது. லெபனான் நடக்கிற சண்டை உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க நம்ம கிட்ட வர போறதை என்ன பண்ண முடியுமோ அதுக்கான வேலையை பாருங்க. அதை விட்டு கூப்பிட்டு அந்த நாட்டுல அவங்க கூப்பிட்டாங்க, இந்த ஏன் எதுக்கு பாத்தீங்கன்னா விஷயங்களை பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கங்க. அங்கேதான் கொஞ்சம் பேஜரு இந்த வாக்கி டாக்கி இதெல்லாம் தூக்கி விட்டாங்க. அது ஒரு விதமான ஒரு விஷயம், அது ஃபியூச்சரில் நம்ம சொல்கிறோம். இப்போ லெபனான் நடந்த மேட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பயங்கரமான தாக்குதல் நடந்துட்டு இருக்கு, பயங்கரமான பிரச்சனை போயிட்டுருக்கு. இந்த பேஜர்ஸ்லாம் பேஜர்ஸும் இந்த வாக்கி டாக்கி இதெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கு. அது வந்து ஹிஸ்புல்லான்ற குரூப் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றக்காக பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு சின்ன பொடிகள் கலந்து அனுப்பியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு கிடையாது. மின்னோட்டங்கள் இருக்குல்ல, அது அலைவரிசை காத்து தானே பரவுது. அதில் வாய்ஸில் சொல்கிறதோட விஷுவலைசேஷனாக ஒரு ஒரு ஆடியோ காட்டினா அவங்களுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க ஒரு பாட்டு, அந்த பாட்டை முழுசாக பாருங்க. இந்த ஒரு பாட்டு போதும் உங்களுக்கு, இனிமேல் எதிர்காலம் அந்த பாட்டுக்குள்ளே தான் ரகசியம் இருக்குது. புரிஞ்சுக்க தெரிஞ்சு புரிஞ்சுக்க. சிக்மெண்ட் அப்படின்ற ஒரு ஏரியாவை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் பேசியிருந்தோம். கூரையர் இடிஞ்சு விழுந்து பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் அங்கே தான் போய் கூடுவாங்க, அங்கே தான் கூடுவாங்க. ஸோ அதே இடத்துல இவர் வந்து ஒரு ரேடியா ரூம் அங்கே வந்து இவர் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காரு, செல்ஃபி எடுத்திருக்காரு. எதுக்கு பிறகு சொல்கிறார், சவுக்கு சங்கர் அவர்கள் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, விஜய்லேருந்து உள்ள வந்திருக்காரு, 5 மாதம் உள்ள இருந்திருக்காரு, வெளியே வந்தோடனே நாங்கள் இன்னும் வீரியமாக செயல்படுவேன்னு சொல்கிறாரு. காரணம் இருக்குது, அதை செக்மெண்ட்றதை பற்றி கொஞ்சம் தேடி பாருங்கள். அது எங்கே வரைக்கும் போகும்னா ஈஜிப்ட் வரைக்கும் போகும். ஈஜிப்டில் யாரோ ஒரு அக்கா தங்கிச்சு அதிகமாக கேட்கப்பட்ட கேள்வி என்ன ப்ரோ? ஸோ தொலைத்தொடர்புலாம் கட் ஆயிரும், இன்டர்நெட் கட் ஆயிரும், ஃபோன் கட் ஆயிரும், அலைவரிசை இருக்காது, சேட்டலைட் இருக்காது, ஃபோன் கால்ஸ் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது ப்ரோ. அப்போ எப்படி ப்ரோ கம்யூனிகேட் பண்ணுறது? காற்றுல தான் நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும், காற்றுல தான் பண்ண முடியும். ஸோ இதில் ஒரு மெசேஜ் இருக்குது, விஷயம் இருக்குது இதுக்குள்ளே ப்ரோ. இந்த ரேடியோ புட்டி ஒன்று வாங்கி வைக்க சொன்னியா ப்ரோ? எல்லாருமே இந்த ரேடியோ புட்டியை மெசேஜ் பண்ணுறாங்க ப்ரோ. பல படங்கள் எப்போ கூட கமலஹாசனோட தக்லீஃபோட ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க.
அந்த தக்லைஃப்ல சம்மந்தமே இல்லாமல் ஒரு ரேடியோ வச்சு அது தனி ஷார்ட் வச்சிருக்காங்க. அந்த ஷார்ட்டோட வீடியோ கிளிப் நான் இங்கே போடுறேன் பாருங்க, முழு வீடியோவை கீழே லிங்க்ல கொடுக்குறேன் பாத்துக்கங்க. அவங்க ரேடியோவை சமிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னா அது வேற ஒரு மேட்ரு, அதை இப்போ பேசலாம். பட் நான் சொல்கிற விஷயம் என்னன்னா காற்றுல தான் மெசேஜ் கடத்த முடியும், மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே மக்கள், இதோட இந்தோட முடிஞ்சிச்சு. இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம இல்லைங்க. ஆல்ல போட்டு இந்தோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். கீழே மெம்பர்ஷிப் ஜாயின் இருக்கும், அது ஜாயினை கொடுத்து மெம்பர்ஷிப்பில் லோ ரேஞ்சிலேருந்து ஹை லெவலில் இருக்குது, எத்தனை ரேஞ்சில் எத்தனை கேட்டகரியில் நீங்கள் போய் சேரணுமோ சேர்ந்துக்கங்க. அடுத்து இந்த வீடியோ கீழே உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அதுக்குள்ளேயே அனுப்பிடாதீங்க. ஒரு விஷயம், அந்த பிளாக்னு சொல்லி ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹலோ, நாங்க ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம். We need help. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, ஜீவா மற்றும் பிரியா பவானி சங்கர் நடிச்ச வந்து பிளாக்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஐ மீன் அதோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பிளாக் அப்படின்ற ஒரு ட்ரெய்லர் வந்து காட்டுறது டார்க் இருக்குல்ல, டார்க் மூலிமா கம்யூனிகேஷனை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒரு தனியான அபண்டனான ஒரு ஏரியா, அபண்டனான ஏரியா கிடையாது, புதுசாக கட்டப்பட்ட ஒரு வில்லாஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். வீடு வீடாக கட்டிகிட்டு இருப்பாங்கல்ல, ஈசிஆர் ரோடுலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த ஏரியா மாதிரி பீச் ரோடு மாதிரி ஒரு இடத்துல கட்டியிருக்காங்க. நல்லா தரமான ஒரு வீடாக தான் இருக்குது. அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் நடக்குது. இவங்க மட்டும்தான் முதல் முதல் கூடி போகிறாங்க. இதை வச்சு ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் டார்க்கை பற்றி கொஞ்சம் நெகட்டிவாக கொண்டு போயிருக்காங்க. பட் அதுக்குள்ள மெசேஜ் இருக்கு, டார்க்ல இருந்து மெசேஜ் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆப்போசிட்ல இன்னும் வீடு சேல்ஸே ஆகலையா சார், லைட் எரிய வாய்ப்பே இல்லையா? இந்த மாதிரி ஒரு சவுண்ட் நான் கேட்டதே இல்லை. ஒரு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ஆனால் இல்லை, இதில் எங்கேயோ ஒரு விஷயம் நடக்குது, இந்த மாயைக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜீவா சொல்லுவார். அவருக்கு இருக்குன்ற மாதிரி இருக்கும், இல்லை இல்லைன்ற மாதிரி இருக்கும். அப்போ நடக்குது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? அவர் நடந்துக்கிற விஷயங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கும், இந்த டார்க் வந்து ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக அந்த வீடியோவில் காட்டியிருப்பாங்க. அந்த வீடியோ ட்ரெய்லர் கீழே லிங்க் கொடுப்பேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த படத்தில் டார்க்கை பற்றி தப்பாக சொல்கிறாங்க. எதுவுமே உண்மை இல்லை, எல்லாமே நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கிறதா. இதுக்கு முன்னாடி டிமாண்டி காலனிலையும் டார்க்கை தான் காட்டியிருப்பாங்க. டார்க் இந்த பேய் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த த்ரில்லர் படம்லாம் பார்த்தீங்கன்னா, டார்க் பக்கம் நீங்கள் போகிறதுக்கே கொஞ்சம் பயப்படுற மாதிரியே ஒரு விஷயத்தை பண்ணி வைப்பாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இருளுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆற்றல் எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த ஆற்றல் ஆற்றல்னு சொல்கிறீங்களே, இதை சூப்பர் பவர் அப்படின்னு கேட்டீங்க, ஒன்றும் கிடையாது. உங்கள் மூளை சரியாக பயன்படுத்த கற்றுப்பீங்க. அந்த மூளை மேம்பட நீங்கள் நினைக்கிற மாதிரி சூப்பர் பவரும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதை தொடுற அளவுக்கு இன்னும் யாருக்கும் அந்த பொட்டன்ஷியல் இல்லை. அந்தளவுக்கு நம்ம இன்னும் உள்ளே இறங்கலை. ஐ மீன் அந்த பிரெயின் வந்து ரொம்ப காலமாக ஒரு பாதாள சுரங்கத்துக்குள்ளே மூடி வச்சிடப்பட்டிருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக முளைத்து மேலே வர வரைக்கும், ஒரு விதையை போடுறீங்க அப்படின்னா அந்த விதையை முதலிச்சு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இந்த படம் மாதிரி தான், லவ் டுடே மாதிரி அந்த படம் தானே, அந்த படத்தில் மாங்காய் மரத்தை போச்சு போச்சு வச்சுட்டு ஒவ்வொரு நாள் தோண்டி தோண்டி பார்ப்பானே, அது முளைக்கே முடிக்காது கடைசி சரிக்கு. பொறுமையாக அந்த இருளுக்குள்ளே பயணிச்சுட்டே இருந்தீங்கன்னா பொறுமையாக முளைச்சி வெளியே வந்து நிற்கும். அப்போ தான் உங்களுக்கு அது புரியும், ஓகே அப்படின்னு புரியும். அது வரைக்கும் பயணிங்க. உடனே உட்காந்துன்னு நான் நாலு நாள் இருளில் உட்காந்து ஒரு மாதம் உட்காந்து எனக்கு எதுவுமே நடக்கலை. ஏதாவது நடக்குதுன்னு உட்காந்தா நடக்கவே நடக்காது. நான் புரிஞ்சுக்கணும்னே என் பிரெயினை நான் டேக் ஓவர் பண்ணணும். ஒரு எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் உங்கள் மூளை அமைதிப்படுத்துறதுக்கான வேலை பார்த்தீங்கன்னா, அந்த அமைதி தான் படிப்படியாக அவங்களை கொண்டு போவோம். இதுதான் உண்மை, இதுதான் பேசிக். இந்த பேசிக் வந்து அனுபவிக்கிறவங்க தான் தெரியும், எல்லாருக்குமேலாம் புரியாது. எதையாவது ஒரு நோக்கத்தோடு உள்ள உட்காந்திங்கன்னா அந்த நோக்கம் நிறைவேறது ரொம்ப கஷ்டம். மொதல் உங்கள் மூளைக்கு அமைதி கொடுத்து உங்களுடைய படிப்படி நிலைக்கு கொண்டு போங்க. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய தேவையான விஷயங்களை என்ன நிலைகளை வச்சு இந்த உலகத்தில் இருக்கிற விஷயத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இவ்வளோதான் விஷயம். இங்கே நடக்கிறது எல்லாமே எனர்ஜி, ஃப்ரீக்குவன்சி, வைப்ரேஷன், இந்த மூணு தான் இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்திகிட்டு இருக்கு. இதை கட்டுப்படுத்த தெரிஞ்சவங்க தான் 369. இது உங்கள் மூளையால் மட்டும்தான் முடியும். மொதல் உங்கள் மூளையை நீங்கள் கட்டுப்படுத்துங்க, அதுக்கப்புறம் இந்த 369 ஃப்ரீக்குவன்சிலாம் கட்டுப்படுத்தலாம். மொதல் என்ன சொல்லியிருக்கேன், கண்ட்ரோல் பண்ணுங்கள். அடுத்த வேலை சந்திக்கலாம்.